நாங்கள் பல்வேறு யுகத்திலே கடந்து இப்போது தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேட்டை யுகம், விவசாய யுகம், கைத்தொழில் யுகம், இப்போது தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்கின்றோம். அந்தந்த யுக மாற்றத்திற்கு ஏற்ப நாங்கள் கல்வியினை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சொல்வார்கள், கணனியை கல்லான் காலத்தை வெல்லான், கணனியை கல்லான் காலத்தை வெல்லான், கணனி அறிவிலான் காலாவதியானான் என்றெல்லாம் கூறுவார்கள். எனவே தகவல் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் இவரது அறிவை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. புதுப்பிக்கப்படாத அறிவு என்பது அந்த காலத்திற்கு பொருத்தமில்லாமல் போய்விடும். அந்த வகையில் இந்த தகவல் இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தினை பொறுத்த மட்டில் உங்களுக்கு விவசாயம் மன்னிக்கவும் ரசாயனம் சார்ந்தும், உயிரியல் சார்ந்தும், பௌதிகம், கணிதம் மற்றும் மொழியியல் சார்ந்தும் உங்களுடைய அறிவினை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் உதவும். எனவே இந்த ஆய்வுக்கூடம் நிச்சயமாக ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கூடமாக செயல்படுகின்ற போது நீங்கள் காலத்திற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய அறிவினை புதுப்பித்து எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாகவும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் உங்களுக்கு இந்த கூடம் உதவும். எனவே அதற்கு ஏற்ற விதத்தில் ஆசிரியர்களும் மிகவும் வினைத்திறன் உள்ள விதத்தில் செயற்படுகின்ற போது நிச்சயமாக மாணவர்கள் இந்த தொழில்நுட்ப கூடத்தின் மூலமாக தங்களது அறிவை புதுப்பித்து அவர்கள் காலத்திற்கு உகந்த ஒரு பல போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு கல்வியை பெற்றவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதனை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.